நடப்பு நிதியாண்டில் 5G தொலைத்தொடர்பு சேவைகளை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கக்கூடும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ள பதிலில், மகாநகர் டெலிபோன் நிகாம் 5G தொழில்நுட்ப தேவை தொடர்பான சேவைகளை சி.டாட் நிறுவனம் மூலம் நடத்தி வருவதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் சி.டாட் நிறுவனம் சில நடைமுறைகளை வகுத்துள்ளது. இவை 5G தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்கும். 5G சேவை தொடர்பான அனைத்து உதவிகளையும் வழங்க சி.டாட் நிறுவனம் இந்தியா 5G அலையன்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், ஃபைபர் நெட் என்ற கண்ணாடி இழை சேவை மூலம் 81,297 கிராம பஞ்சாயத்துகளுக்கு கடந்த ஜூன் மாதம் வரை இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா்.